வெல்கம் டு பாக்கெட் சினிமா. நம்ம தல அஜித் இப்போ விஸ்வாசம் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு அப்புறமா நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. சோ இந்த படத்து மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ரீசெண்டா தான் இந்த படத்துடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அது ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சர்ப்ரைஸாவும் இருந்துச்சு. சோ இந்த படத்தை August 10th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த படத்தை July 25th அப்படி இல்லையா August 1st அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இந்த படம் August 10th முன்னாடியே ரிலீஸ் ஆனா தல அஜித்துடைய ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு தெரியுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல விஜய் சந்தியா கூட ஷேர் பண்ணுங்க. தல அஜித் இப்போ அடுத்ததா தல 16 படத்துல நடிக்க போறாரு. சோ இந்த படத்தை பத்தி போனி கபூர் ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தல 16 படம் ஒரு ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த உண்மை சம்பவங்களை பத்தி ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம August 29th அன்னைக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங்க பூஜையோட ஸ்டார்ட் பண்ண போறதாக சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் 2020 April 10th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்காரு. சோ அடுத்தடுத்து அஜித்துடைய படங்கள் வர்றதுனால ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய விருந்தாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சோ இந்த படத்துக்காக நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல விஜய் சந்தியா கூட ஷேர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவில முன்னணி ஆக்டரா இருக்க ரஜினி இப்போ தர்பார் படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தோம்னா தளபதியும் இப்போ 63 படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. சோ தளபதியோடைய 63 படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் டைட்டிலும் வந்து 22nd அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த படத்துக்கு அப்புறமா தளபதி லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 64 படத்துல நடிக்க போறாரு. சோ 64 படத்தை நெக்ஸ்ட் இயர் 2020 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதே மாதிரி நம்ம தலைவருடைய தர்பார் படத்தையும் வந்து 2020 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ எப்படி இந்த பொங்கலுக்கு தலைவர் படமோ தலை படமோ கிளாஷ் ஆச்சோ, அதே மாதிரி அடுத்த பொங்கலுக்கு தலைவர் படமும் தளபதி படமும் கிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சோ இந்த ரெண்டு படத்துலயும் எந்த படத்துக்கு அதிகமான கலெக்ஷன்ஸ் அண்ட் அதிகமான வரவேற்பு இருக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை பை ஃப்ரம் உங்கள் சந்தியா.